Arise and shine. எழு ஒளி வீசு. இறை வார்த்தை பகிர்விற்காக உங்களுடன் இணைவது சகோதரி சாராள். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவை காலைதோறும் புதுப்பிக்கப்பெறுகின்றன. புதிய நாளை புது விடியலை காணச் செய்த இறைவனுக்கு நம் நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து கொண்டு நம் கடமைகள் யாவும் இறைவனுக்கு உகந்தவையாக அமைந்திட இறை ஆசி வேண்டி இறை வார்த்தைக்குள் இணைவோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 12. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஆமீன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தோன்றுக என்றார் தோன்றியது உலகம், இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்றும் கடலும் அவருக்கு பணிந்தன, அகன்று போ சாத்தானே என்றார் அலகை அகன்றது, என் பின்னே வாருங்கள் என்றார் சீடர்கள் தொடர்ந்தார்கள், சிறுமியே எழுந்திரு என்றார் சிறுமி எழுந்தாள், லாசரே வெளியே வா என்றார் இறந்த லாசர் வெளியே வந்தான். ஆம், ஆண்டவரின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, வலிமை வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, எலும்புகளையும் மஜ்ஜையையும் குத்தி ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்றார் பேதுரு. இன்றைய பரபரப்பான சூழலில் நாம் ஆண்டவரின் வார்த்தையை அலட்சியம் செய்கிறோம், அசட்டை பண்ணுகிறோம். இன்று நமது தீர்மானம் ஆளுக்கொரு விவிலியம், அன்றாடம் ஒரு அத்தியாயம் என்ற வகையில் இறை வார்த்தையில் இறைவனின் வாக்குறுதிகளையும் அவரது வாக்கு பிறழாமையையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிப்போம். ஆண்டவனின் வார்த்தை அகிலத்தை ஆளட்டும், அனைத்துயிர்களும் அவர் புகழ் பாடட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.